வணக்கம் வணக்கம் फ्रेंड्स என்ன பண்றீங்க என்ன டிஃபன் ஆக்கு உங்க வீட்ல நம்ம வீட்ல மதியானம் பண்ண மொச்சை கரோட் குழம்பு இருக்கு ரசம் இருக்கு சாப்பாடு வச்சா வேல முடிஞ்சு போச்சு முட்டை இருக்கு ஆம்லெட் முடிஞ்சு போச்சு உங்க வீட்ல என்ன இன்னைக்கு தம்பிக்கு தோசை கேட்டான் இந்த தோசை சொந்த மாவு தான் நேத்து வாங்கி வச்சிருந்த மாவு இருக்கு தோசை அவன் ரெண்டு தோசை அப்பா தோசை வேண்டாம் பால் மட்டும் கேட்டாரு சோ கீழே வேல முடிச்சிடலாமா தேங்காய் சட்னி அரைக்கணும் தம்பிக்கு ஒண்ணும் சரிங்க ரைட் ஓகே ஒண்ணு தேட வேண்டியதா இருக்கு தேங்காய் சட்னியா கொஞ்சம் உச்சக்கல்ல ரெண்டே ரெண்டு தேங்காய் பச்ச ஒரே ஒரு காஞ்சி மிளகா போட்டமா ரெண்டு அரை இருக்குமா ஸோ தேங்காய் சட்னி தம்பிக்கு ரெடி அவனுக்கு கருவேட்டு குழம்புலாம் தரக்கூடாது தம்பிக்கு அவனுக்கு பிடிக்காது முதல்ல அது வருஷம் அவனுக்கு மட்டும் தனியாக ஒரு சட்னி மட்டும் கொஞ்சம் உப்பு போட்டு பண்ண வேண்டியதுதான் ஒரு நிமிஷம் நான் அரைச்சின்னு வந்துடுறேன் இப்போ என்ன டமல் டிமல் சத்தம் கேட்குதா ஒய்ஃப் பாத்திரம் க்ளீன் பண்ணுறாங்க கேட்குதா ரெண்டு சாமான் கீழே போய் டம்பு டம்முண்டு அவன் சாப்பிட்டு வரத்தை கேள்வி நைட்டுக்கு அப்படி குரல் மட்டும் கேட்போம் இதோ வராங்க க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க மா வாங்கி நேற்று வாங்கி வச்சுனா தான் போச்சு ஒரு கடை கூட கிடையாது இன்னைக்கு நாங்கள் இது வரைக்கும் மாவு அரைச்சதே கிடையாது கமெண்டில் கேட்டுக்கோங்க மாவு அரைக்கிறது காமிக்கிண்டு கடையில் வாங்குவோமா செய்வோமா அவ்வளோதான் முடிஞ்சாச்சு தம்பிக்கு தோசை நைட்டு எங்களை சாப்பாடு கரோட்டுக்குள்ள முடிஞ்சு போச்சு உங்கள் வீட்டில் என்ன இன்னைக்கு ரெடி தோசை சுட ஆரம்பிச்சிட்டேன் சாப்பாடு இன்னைக்கு காலையில் பால் வாங்குறது நான் கடைக்கு போயிருந்தேன் எனக்கு தெரிஞ்சவர் தான் ரொம்ப தெரிஞ்சவர் ரொம்ப வருஷம் பழக்கம்தான் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி அவரை பார்த்தேன் சார் வணக்கம் சார்னா வணக்கம் பாருங்க ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு 1000 ரூபா தேவை எதுக்குப்பா ப்ளீஸுங்க அர்ஜென்ட்டாக தேவை கொடுத்துறேன் சாயங்காலம் கொடுத்துறேன் கண்டிப்பாக சாயங்காலம் கொடுத்துறேன்னாரு எவ்வளோ 1000 ரூபா சரி அவங்க வீட்டில் அவங்க ஒய்ஃபுக்கோ இல்லை பசங்களுக்கோ உடம்பு சரி சொல்லிட்டு 1000 ரூபா கொடுத்துட்டேன் தோ தந்துடுறேன் சாயங்காலம் தந்துடுறேன்னாரு எடுத்துன்னு போனார் போயிட்டு பார்க்குற நடுவில் பார்த்தா கூட என்ன பார்க்காத மாதிரி போவார் இன்னைக்கு காலையில் அவரை நான் பார்க்குறேன் நான் வணக்கம் சார் சொல்கிறேன் அவரில் ரெண்டும் ஒரு பாடு உருன்னு பைக்கில் போயின்னு இருக்காரு பார்த்துங்க நம்ம காசு கேட்டு நம்மளை ஒரு கேவலமாக ஒரு பாரை பார்த்துட்டு போகிறாங்க இந்த காலத்தில் அப்படி தாங்க இருக்காங்க நீங்கள் என்ன தான் உதவி பண்ணாலும் அந்த சமயத்தில் தான் நீங்கள் தேவை அடுத்த செகண்ட் அவங்க மறந்துடுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் அது ஒரு சின்ன ஒரு கதை இருக்குது சொல்லிட்டுங்களா அதாவது ஒருத்தன் பிளாட்ஃபார்ம் உட்காந்து நீ பொம்மை விற்றுனுந்தானா ஓகே எது எடுத்தாலும் 10 ரூபா எந்த பொம்மை எடுத்தாலும் 10 ரூபா சொல்லி விற்றுனேன் தானே அவனை பார்த்து கொஞ்சம் பாவமாக இருந்துச்சு வச்சிங்களேன் அந்த பக்கம் ஒரு வயசான ஒரு போனான் போகிறப்போ தம்பி பொம்மை எவ்வளோப்பான்னு கேட்டிருக்காரு எது எடுத்தாலும் 10 ரூபா சொல்லியிருக்கான் சரி சொல்லிட்டு 10 ரூபா கொடுத்துட்டு அவர் போயிட்டானா பொம்மை வாங்கி பரவாயில்ல வேணாம் பா உன்னை பார்த்தா பாவமாக இருக்குது சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட்டார் அதே மாதிரி மண்டலம் வந்தாரான் 10 ரூபா கொடுப்பாரன் பொம்மை வாங்காமல் போயிடுவாரான் டெய்லி ஒரு வாரம் 10 ரூபா கொடுப்பாரு பொம்மை வாங்காமல் போய்டு பாவம் பார்த்துட்டு அது பக்கத்தில் இருக்கும் அந்த கேட்டிருக்கான் யாருப்பா அவர் டெய்லி இந்த மாதிரி காசு கொடுக்குறாருன்னா அவரா நான் பொம்மை வந்து 10 ரூபா விற்பேன் அவர் வந்து விலை கேட்டார் 10 ரூபா கொடுத்துட்டு கம்முன்னு போயிடுவார் அது இவர் சொன்னேன் பரவாயில்லையா ரொம்ப நல்ல மனுஷனாக இருக்காரன் ஆடா நீ வேற நான் 10 ரூபா இருக்கிறோ 10 ரூபா கொடுத்தாரு இப்போ எது எடுத்தாலும் 15 ரூபா சொல்கிறேன் இருந்தான் டெய்லி 10 ரூபா தானே கொடுத்துட்டு போனார் அவர் மனுஷனா சொல்லிட்டு யாரே பொம்மை விற்கிற சொன்னான் இதுலேருந்து என்ன தெரியுது நீ என்ன தான் ஹெல்ப் பண்ணுங்கள் பின்னாடி உங்களை இந்த தான் பேசுவாங்க அது மாதிரி தான் இன்றைக்கி என் நிலமை என்கிட்ட 1000 ரூபா வாங்கிட்டு திரும்பி பார்க்காம போகிறாரு அவர் இன்னும் நான் அவர்கிட்ட கடை வாங்கின மாதிரி என்ன பண்ணுறது ஓகே தோசை ஓட்டின்னு இருக்கு வரமாட்டேங்குதே ஆ வந்துச்சு சில சமயம் கடுப்பு இருக்கும் தோசை கடலில் ஒட்டும் வராது ஒரு நிமிஷம் வரமாட்டேங்குது ஒருத்தவங்ககிட்ட காசு கெஞ்சி கேட்குற வரைக்கும் தான் உங்களுக்கு மரியாதை கொடுத்துட்டீங்க உங்களுக்கு மரியாதை இல்லை அவர் ஓனர் ஆகிடுவார் நீ கடங்காலி ஆகிடுவார் நீ தான் கெஞ்சணும் எப்போ பார்த்துருங்க எப்போ பார்த்தாங்க அவன் தரமாட்டான் திமுறாக போயிட்டுருப்பாங்க நிறைய பேர் நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லையா அதனால் பார்த்து ஹெல்ப் பண்ணுங்க நான் பட்டுட்டேன் ரொம்ப ரொம்ப பட்டுட்டேன் நான் சொல்கிறதெல்லாம் உண்மை 1061 எபிசோடு வந்து ஜி தமிழில் என்னோடய ப்ரோக்ராம் வந்துருந்துச்சு என்ன ஆச்சுன்னு தெரியல அந்த ப்ரோக்ராம் டோட்டலாக கட் பண்ணிட்டாங்க சும்மா போட்டு பாருங்கள் வருதான்ட்டு ஜி தமிழில் அப்போ பார்த்தா தெரியும் ஓகே தோசை ஆயின்னு இருக்கு அப்பா தோசை வேணான்ட்டார் ஒரு பால் மட்டும் கேட்டார் இப்போ ரெண்டு சோடா பாட்டில் வாங்கி கொடுக்க சொன்னாருந்தா இப்போ தான் ஃப்ரெண்டுக்கு வீட்டில் சோடா வச்சுருந்து ரெண்டு வீட்டுக்குள்ளே கடை வச்சுருக்காரு போயிட்டு ரெண்டே ரெண்டு சோடா பாட்டில் வாங்கி அப்பா கொடுத்துருவாங்க அந்த தோசை ஆகிடுச்சு எனக்கு அடிக்கடி பிடிச்ச பாட்டு அடிக்கடி நான் சும்மா பாத்ரூமில் போகிறப்ப போகிறப்ப நான் பாடிட்டுருப்பேன் பூ போன்ற நெஞ்சினிலும் முள்ளிருக்கும் பூமியடா பொல்லாத கங்களடா புன்
உலகையும் வேஷமடா, நன்றி கட்ட ஆட்களடா, நான் அறிந்த பாடமடா, பிள்ளையாய் இருந்து விட்டால் இல்லை ஒரு துன்பமடா. எப்படி அந்த காலத்தில் அனுபவிச்சு எழுதியிருக்காங்க அந்த பாட்டை. ஓகே, நீங்கள் பாருங்கள், ரெண்டு தோசை, தேங்காய் சட்னி, எங்கள் அப்பாவுக்கு பால், கீழே போகலாம் வாங்க. உரைகளை பிடிச்சிட்டு டமால் டமால் விண்ட போகிறாங்க சாமானை, தேதுங்களா சாமான் தேய்க்கிறாங்களாம்மா உங்கள்கிட்ட சொல்கிறாங்க. ஹாய், என்ன டல்லாக இருக்க, தூங்க இந்த விஷயம் என்ன, பாட்டு பாட்டு உட்காந்துட்டு பார்த்துட்டியா, எப்படி படுத்த கம்மி, ஏய் எந்திரி படுற, நான் ஒரே அடியாக படுத்துடுறேன். சரி ஓகே சாப்பிடு. என்ன தந்துருக்கேன் தெரியுமா உனக்கு, என்ன சொல்லு, என்ன தந்துருக்கேன், தோசை தேக்காய் தண்ணி. அது தோசையா, எதனா இருக்காது, சப்பாத்தி அது. இது தோசையா சப்பாத்தியா, தோசை கண்ணு தெரில பாருங்க, நான் சப்பாத்தி தானே எடுத்துன்னு வந்தேன், கண்ணு தெரில, வயசு ஆயிடுச்சு அவ்வளோதான். இங்கே பாருங்க வெள்ள முடியெல்லாம் வந்துச்சு, இங்கே பாருங்க மூஞ்ச பாருங்க, வயசாயிடுச்சு, தாத்த மாதிரி ஆகிட்டான், அது தோசையா சப்பாத்தியான்னு தெரியல அவனுக்கு, மயக்கத்தில் இருக்கான். வாழைப்பழம் வாங்க மறந்துட்டேன், என்ன பண்றது, அது நேற்று வாழைப்பழம் கருப்பா இருக்கு, சாப்பிடாதானா கேட்க மாட்டேங்கிறான். நம்ம பழத்தை பார்த்து கம்மி வேண்டானா கேட்க மாட்டேங்க, எவ்வளோ கருப்பாக இருக்குது பாருங்க, நான் மறந்துட்டேன், எனக்கு கடைங்க வர இல்லை, உங்கள் வீட்டில் எதனா ஒரு வாழைப்பம் தான் கொடுங்க, கீரை வாழைப்பழம் கீரை பழம் தரோம் கேளு, நீ டெய்லி உங்களுக்கு தோசை தரல, கேளு கேளு கொடு, கேளு வாழைப்பழம் கொடு, கேளு 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 கொட்டு வாழைப்பழம் வாழைப்பழம் கொடு, எங்கேருந்து நீங்கள் தர போகிறீங்க பாவம். சரி ஓகே, அவன் டெய்லி தோசை தரான், டெய்லி தோசை தரலாம் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு, அப்புறம் வாழைப்பழம் கேளு, கொட்டு வாழைப்பழம் கொடுங்க, கொடுங்க கொடுங்க, அப்புறம் வந்து கடிங்க. இன்றைக்கி ஒரு கதை, அதாவது ஒரு ஒரு ஊரில் ஒரு ஆள் இருந்தானா, நீ இது மாதிரி சொல்ல சொல்ல மேலே நான் கதை சொல்லிட்டு வந்துட்டேன் நான். சரி வா சாப்பிடுவா, தண்ணி எங்கே எடுத்து வைக்கிட்டேன் பாபா, பந்து போச்சு, அது கை கழுவுற தண்ணி, கை கழுவுற தண்ணி, கை கழுவுற தண்ணி, நீதான் கேன எல்லாம் பாட்டிலும் காலி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க, இங்கே பாருங்க எல்லாம் பாட்டிலும் காலி. நான் யார்கிட்ட வந்த வீட்டில், வேலை இல்லாதவன் தான், வேலை தெரிஞ்சவன் தான், வீரமான வேலைக்காரன், விவகாரமான வேலைக்காரன். அதாவது இவன் கூப்பிட்றப்பெல்லாம் நான் வரணும், இவன் கக்கூஸ் போகிறப்பெல்லாம் முறை வைக்கணும், அப்புறம் வந்து இவன் சொல்கிற வேலைலாம் செய்யணும், நான் தான் வேலைக்காரன். என்ன பிஸ்கட் பார் எவ்வளோ ஃபுல்லாக இருக்குது, நம்ம சுரேஷ் ஆர்டிஸ்ட் கட்டலையா, அவர் கிட்டத்தட்ட ஒரு 50 பாக்கெட் வாங்கிட்டு போனார் சுரேஷ், தேங்க்யூ சுரேஷ், டெய்லி உங்கள் பேர் சொல்லி சாப்பிட்றான் பிஸ்கட்டை, அந்த 10 ரூபா பிஸ்கட்டு ஒரு 50 பாக்கெட் வாங்கி கொடுத்துட்டு போயிருக்கேன். சரி சுரேஷுக்கு தேங்க்ஸ் சொல்லு, தேங்க்யூ. யாருக்கு, அவங்க ஒய்ஃப் பேர் அனிஷா, அனிஷா அனிஷா, ரைட் ஓகே ஓகே, சரி சாப்பிடு, நீ சாப்பிட்டுரு, சரி ஓகே சாப்பிடு. பாடுதான் சிஸ்டர், பாடுதான் புதுசா, உங்களுக்கு கொஞ்சோண்டு எடுத்துகிட்டேன், இந்த டெய்லி கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு போதும், ஆ லைட்டாக ஊற்று கீழே, நான் அப்படியே ஊற்றும்,
இந்த அக்கா வாங்கிங்க இந்த தோசை கூட வாழைப்பழம் தருவாங்க தோசை கூட இந்த அக்கா சரி இப்ப நாளைக்கு வாழைப்பழம் தருவாங்க உங்களுக்கு நாளைக்கு நீ வாழைப்பழம் கொடுங்க எத்தனை தந்துறேன் இவங்கிட்ட கொடுங்க தேங்க்ஸ் சொல்லு நீ ஒழுங்கா பெரிய ஜோக்கர் சரந்தி மாதிரி காரணம் காவ டேட்டா இந்த கை எடுத்துட்டியா அவ்வளவு கஷ்டப்படுறேன் இவ்வளவு கோவத்து பாருங்க இப்படி வச்சுக்கலாம் பால் சாப்பிட்டு முடிச்சிட்டா நினைக்க பால் சாப்பிட்டுருக்காரு இங்க கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டு வந்துடுறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஆகும் இன்னைக்கு ஒரு குட்டி கதை அவங்கிட்ட உட்காந்து சொல்லு சொல்லணும் அவன் சாப்பிட்றான் அவனும் சாப்பிட மாட்டான் வேஸ்ட் பண்ணுவான் இந்த கதையை சொல்ல சொன்னது வினோத் கூப்ரி யூடியூப் சேனல் வருது போய் பாருங்க ஒரு ஊர்ல வந்து ஒரு ராஜா இருக்காராம் அந்த ராஜா கல்யாணம் ஆகலையா அந்த ராஜாக்கு வந்து கல்யாணம் ஆகலையா அது வசம் ஒரு பொண்ணை தேடி போயிருக்காங்க வச்சுக்கங்களேன் அப்படி போறப்ப ரோட்ல ஒரு அழகு கதையை மாத்தி சொல்லணும் மாத்தி சொல்லிட்டேன் சரி மாத்தி கதையை மாத்தி சொல்லிட்டேன் சாரி சாரி ஒரு ஊரில் ஒரு ராஜா அந்த ராஜா வந்து நல்லா ஆட்சி புரிஞ்சுட்டு இருக்காரு அப்படி ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறப்போ ஒருத்தர் வந்து சொல்கிறாங்க ராஜா உங்களோட அறிவில் சிறந்த ஒருத்தர் வந்து இந்த நாட்டை இருக்கிறாங்க என்னன்னா ராஜா கோந்தர் தான் நான் இந்த நாட்டுக்கு ராஜா நான் தான் அறிவில் சிறந்தவன் எல்லாம் எனக்கு தான் தெரியும் வேறு யாருக்கு தெரியும் சொல்லிட்டு அவர் ஒரு கோபத்தில் நான் நைட்டோட நைட்டாக கிளம்பி வந்த ஊருக்கு ரவுண்ட்ஸ் பண்ணலாம் அது ஒரு பிடிஞ்சிடுது பிடிஞ்சப்போ விவசாயி ஒருத்தர் வந்து விவசாய நிலத்தில் வந்து விவசாயம் பண்ணதான் இவர் கூப்பிட்டாரான் கூப்பிட்டு ஒரு அவர் போர்ப்பு நல்ல விலை உயர்ந்த குதிரை பொண்ணாபரங்களாம் எடுத்துன்னு போனாரான் நம்மள்ட அறிவு சிறந்தன் யாருன்னா இருந்தால் அதை கொடுத்துடலான்ட்டு அவர் இருக்க சொல்லுங்களேன் அவன் கிட்ட போனவங்க அதான் ஒரு பிரச்சனையாக இருக்கு கத்துறான் பாருங்க இப்போ அப்படி நான் இங்கே சொல்லிடுறேன் அப்படி போயிட்டு தேடின்னு போகிறப்போ ஒரு ஆள் விவசாயி இருந்தாரான் விவசாயி கிட்ட போயிட்டு எங்கள் வாப்பா நான் வந்தாரான் இந்த ஊரில் நம்ம நாட்டில் என்னோட அறிவு சிறந்தவங்க எல்லாம் தெரிஞ்சுக்காரம் இருக்காங்களா யார் அதுன்னு கேட்டது தெரிஞ்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க சொல்லிட்டு விவசாயி கேட்டிருக்கான் இல்லை தெரிஞ்சா இந்த பொண்ணா பழங்கள்லாம் தந்துட்டு என்னுடைய விலைய வந்து குதிரை இருக்குது இதையும் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படி சொல்லுவாங்க சரி இருங்க என்கிட்ட ஒரு மந்திர பை இருக்குது அந்த அந்த ஆள் யாரும் கிடையாது நான் தான் நான் தான் எல்லாம் அறிவிச்சிருந்தேன் எல்லாம் தெரிஞ்சவன் எப்படி நான் என் வீட்டில் ஒரு மந்திர பை இருக்குது அந்த பை நான் எடுத்துன்னு வரேன் அதோடு நீங்கள் இருங்க சொல்லிட்டு சரி நான் இருக்கிற பண்ணணும் குதிரையை கொஞ்சம் கொடுங்க இப்போ அந்த மந்திர பை எடுத்துகிட்டு வந்துட சொன்னோன்னா இந்த விலை வந்து குதிரை பொண்ணா பழங்கள் அந்த குதிரையிலே இருக்கான் குதிரை மேலே உட்காந்து இருங்க ராஜா வரன்ட்டு போயிட்டான் போயிட்டானா அப்புறம் ராஜா பார்த்தாரான் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூணு அஞ்சு மணி நேரம் பத்து மணி நேரம் வெயிட் பண்ணாரா வரவே இல்லையா அவன் அப்புறம் தான் தெரியுமா ஓஹோ நம்மளை ஏமாற்றிட்டு தான் போயிருக்கான் நம்மளோட அவன் தான் சிறந்த அறிவாளி சொல்லிட்டு ராஜா நினச்சாரான் ஸோ இந்த சிம்பிள் கதை தான் இது கிரேக்க நாட்டு கதை நினைக்கிறேன் சிம்பிள் கதை தான் நாம் தான் பெரியவன் நம்மளுக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்கக்கூடாது நமக்கு மேலேயும் கிளவரான ஆளுங்களாம் இருக்காங்க இல்லையா ஸோ நம்ம எச்சரிக்கையாக இருப்போம் எது தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரியே இருக்கும் ஓகே தேங்க்யூ இந்த கதையில தான் தெரிய வருது கிண்டல் பண்ணிட்டு இருக்கான் கதை முடிச்சிட்டேன் அவருக்கு கதை சொல்ற மாதிரி நடிக்கிறேன் என்ன பண்ற மட்டும் பாருங்க அந்த கதையோட கண்டினியூஷன் அந்த ராஜா வந்து ஏமாந்து போயிட்டாரான் அப்படி போயிருப்போ அந்த ராஜா அரண்மனை வந்து சொன்னாரான் ஆமா என்னோட ஒரு வித்தியா அது வந்து நான் கதையை அங்கே சொன்னேன் கிண்டல் பண்றான் பாருங்க தோசை துண்ணாம அப்புறம் அந்த ராஜா என்ன சொன்னாரா சரி ஒரு ஊர்ல ஒரு அம்மா பண்ணாங்களாம் அவங்களும் எட்டு பசங்களாம் எட்டு பசங்கள்ல எட்டாவது பையன் ஒருத்தன் தானா அவன் பேர் என்ன தெரியுமா எட்டாவது பையன் பேர் என்ன தெரியுமா உனக்கு தெரியுமா அந்த எட்டாவது பையன் பேரு எட்டு பசங்க எட்டாவது பையன் பேரு அவன் பேர் தான் சந்திரனா அவன் சும்மாவே இருக்க மாட்டானா அப்பானா ரொம்ப பிடிக்குமா அவனுக்கு அவ்வளோ ஆசையும் அப்பா மேல அப்பா கே சாப்பி அப்பா கையில சொல்லுவான் இரு அப்பா உனக்கு பிடிக்க பிடிக்காத கிண்டல் அப்பா பிடிக்கும் பிடிக்காதா சொல்லு சரி என் பாபு ஐ லவ் யூ சொல்லு ஒரு பாபு ஆயிடு அண்ணா ஐ லவ் யூ அண்ணா ஆயிடு அக்கா ஐ லவ் யூ அக்கா ஆயிடு அப்பா ஐ லவ் யூ ஏன்னா இவர் இந்த பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாரு ரெண்டு பேரும் பேசிக்க மாட்டாங்க ஆனால் சண்டை போட்டுப்பாங்க இவன் பேசுறது அவனுக்கு புரியாது அவன் பேசுறது இவருக்கு புரியாது நீங்கள் ஒரு ஒன் ஹவர் கேமரா அப்படியே வச்சுருக்கேன் அவர் இந்த சூர்யாவை பார்க்குறாரா பாருங்கள் நான் கேமரா இப்படியே வச்சுட்டுருக்கேன் பாருங்கள் என்ன தான் கை வலிக்கும்
என்னை பார்ப்பார், அந்த ரோட்டை தான் பார்ப்பார். சொல்கிறேன்ல அவ்வளோதான். அவனுக்கென்ன தூங்கிவிட்டான் அகப்பட்டவன் நான் அல்லவா. எங்கள் ஆத்தா இருக்காளே, எங்கள் ஆத்தா வரமா வந்தம்மா வாஞ்சையுள்ள தங்கம்மா திரும்ப நசுக்காத தங்கந்தா எங்கம்மா மறுபேர். அதாவது இவனை பெத்தி எங்கே கொடுத்துட்டாங்க. இது பாருங்க, நீங்கிட்டே நான் கண்ணிட்டேன், கொஞ்சம் நான் கண்ணிட்டேன். சரி, தோசை தூணது போதும், கை கழுவு, கை கழுவு, கை கழுவு, கை கழுவு, கை கழுவு. எதுக்கு தோசை போதும், உங்களுக்கு கை கழுவு. ஏய் தண்ணி ஊற்ற, கை கழுவு. இவ்வளவு கோவத்தை பத்திங்களா, அடிச்சிருவான். யார பாத்தியன்ற, நான் அண்ணன். எங்க போய் கூப்பிடறேன், ஏன் கத்த வைக்கிறீங்கன்ட்டு. பவானி ஏன் கத்த வைக்கிறீங்க அண்ணன்? இவனை கத்த வச்சா அது திட்டு பிடிக்காது, திட்டு வந்து. சரி, வீடியோ ரொம்ப லென்த்தா போகுது, சாப்பிட்டு முடி. குட் நைட். ஐயோ நல்ல பாக்கணும். நல்ல பாக்கணும். நீ சொல், நீ சொல், நான் வாய் முடிக்கிறேன். தக்கா ஆ நீ சொல். ஆ சரி சொல்லு, குட் நைட் சொல்லு. பாக்கணும். நல்ல காலை பாக்கணும். நாளை காலை பார்க்கலாம். ஓகே, குட் நைட். காலை காபி 6 மணி. குட் நைட். ஆ குட் நைட். ஆ சரி, ஓகே ஓகே. காபி 6 மணி 6 மணி. ஓகே குட் நைட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குட் நைட். நைட் சாப்பாடு இருக்குது, உச்சோட குழம்பு இருக்குது, ரசம் இருக்குது. நைட் அதே முடிச்சிடலாம். தேங்க்யூ, நாளைக்கு காலைல பார்க்கலாம். குட் நைட்.